இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொரோனாவுக்கு மருந்து இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. பல உயிரிழப்புகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. பல பேர் இதுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு 3 லட்சத்தை தாண்டி இந்த பாதிப்புகள் போயிட்டே இருக்கு. இதுக்கு இடையில சைனாவில் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சித்த மருத்துவ தனியா சொல்லணும் அப்படின்றது, என்கிட்ட மருந்து இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 5 பேஷண்ட் இருக்கிற ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் விடுங்க, அவங்க 5 பேர்த்தையும் குணப்படுத்தி நான் கொண்டு வரேன், அப்படி இல்லைன்னா நிச்சயமா என்னை தூக்கில கூட போடுங்க, நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு இது வரைக்கும் வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டு இருக்கு. அவர் ஐநா சபையிலிருந்து பல இடங்கள்ல தன்னோட மருத்துவத்தை வச்சுட்டே இருக்காரு, இதுக்கான மருந்து இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இதை பெருசா ஏற்றுக்கப்படல. இதுக்கு ஆதரவு குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு சிறப்பு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வெறும் கட்டுக்கதை, பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனை கொண்டு வந்து கொடுக்க முடியாது, அதனால ஏதாவது எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது யார் வந்து ஃபேஸ் பண்றது அப்படின்னா, இன்னொரு பக்கம் நிச்சயமா நம்ம பாரம்பரியத்துல நம்ம சித்த மருத்துவத்துல இதுக்கான ரெமெடி இருக்கு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன்னு ஒரு தரப்பு மக்களும் இதுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு இடையில என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். சித்தா உண்மையிலேயே மருத்துவம் இருக்குமா, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கான்றதை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ண போறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு. அதாவது என்னோட தலையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பொடுகு மாதிரி வந்துட்டு அந்த பொடுகு மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டேண்ட்ரஃப் வந்துட்டு ஃபங்கஸாக மாறிச்சு. அவர் ஒரு பேச்சஸ் மாதிரி தலையில வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு லோக்கல் என்கிட்ட எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் மெடிஷன் அலோபதி டாக்டர்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். நிறைய ஷாம்பூ, நிறைய மெடிசின்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாரு. 6 மாசம் தொடர்ந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இதுக்கு இடையில நான் எப்பவுமே வீட்டில் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கடுக்கா பொடி இருக்குல்லையே, அந்த பொடியை வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். ஏன்னா நம்ம வந்துட்டு உடம்புல இருக்கிற இனிப்பு இந்த மாதிரி எல்லா இதுவும் டேஸ்ட்டையும் நம்ம உடம்புல எடுத்துகிட்டு இருக்கோம். புளிப்பு, கார்ப்பு, ஓர்ப்பு, இனிப்பு இந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஆனால் தோற்புன்றது ஒன்று எடுக்காதனால இந்த கடுக்கா பொடி தோற்பு இருக்கிறதுனால இதை எடுத்துப்போம் அட்லீஸ்ட் 1 வீக்ஸ்க்கு சொல்லிட்டு வாங்குறதுக்கு இங்கே லோக்கலில் இருக்கிற முருகன் சொல்லிட்டு ஒரு நாட்டு மருந்து கிடைக்க நான் போயிருந்தேன். இப்போ தனியாச்சலம் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் டாக்டர் கிடையாது, படிச்சு பட்டமாகனவர் கிடையாது, பரம்பரை வைத்தியர், இவர் ஒரு டுபாக் ஒரு போலி டாக்டர்னு ஆர்டிஐலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு யூடியூப்பர் பேசுறதை நானும் கேட்டேன். அதே மாதிரி இந்த முருகன்னு சொன்ன நாட்டு மருந்து கடைக்காரரும் அவங்க அப்பா வந்து சித்த மருத்துவர், அவர் இந்த நாட்டு மருந்து கடை வச்சிருக்காரு. அவர் நான் யதார்த்தமாக சொல்லும்போது எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கொஞ்சம் பழக்கம்ன்றதுனால பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 6 மாசமாக நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை. இதனால என்னோட ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டிருக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னாரு, வெறும் 15 நாளில் உங்களுக்கு நான் சரி பண்ணுறேன். சித்த மருந்தில் இதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு, வெறும் 15 நாளில் நான் சரி பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிற மாத்திரையை இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, முடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்றாரு. என்கிட்ட ஏற்கனவே அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாலும் 10 நாள் மாத்திரதுனால அந்த மாத்திரையை முடிச்சுட்டு அந்த ஷாம்பு போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் போய் அப்ரோச் பண்ணுறேன். உடனே என்கிட்ட ஒரு சின்ன கடுகளவு ஒரு பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு சின்ன கடுகளவு ஒரு கிரீம் மாதிரி கொடுத்து இதை சாப்பிடுங்க, அதாவது முதல் நாள் வந்துட்டு தலைக்கு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்துட்டு வயிறு க்ளீன் ஆகும், சுத்தமாகும். அதுக்கப்புறம் நான் கொடுக்குற மெடிசின்ஸை தொடர்ந்து 1 மாதம் சாப்பிடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சரியாயிடும். 15 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த 1 மந்த் எடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. மருந்து வந்துட்டு இது வேலை செய்யுமோ இல்லையோ, ஆனால் அவர் சொன்னது பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி 10 நாள் கழிச்சு அவரை போய் பார்த்தேன், அந்த மருந்து கொடுத்துருந்தாரு. வயிறு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் போனப்போ எனக்கு வந்துட்டு கேப்சூல்ஸ், அவரோட ரெடி பண்ண மெடிசின்ஸை கேப்சூலில் போட்டு கேப்சூல் மாடியில் தான் வந்துட்டு ஒரு டப்பாவில் கொடுத்துருந்தாரு. அதை எப்படின்னா காலையில் ஒன்று சாப்பிடணும், ராத்திரியில் ஒன்று சாப்பிடணும், சண்டே மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த மாத்திரையோட வீரியம் அந்த வீரியம் அதிகம்ன்றதுனால உடம்புல வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வாரத்தில் 6 நாள் சாப்பிடுங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுத்துருங்க, அந்த 1 நாள் வந்துட்டு நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 15 நாள் நான் ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு அதுக்கப்புறம் 1 மந்த் கண்டினியூ பண்ணேன், எனக்கு கம்ப்ளீட்டாக இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லும்போது இன்னும் ஒரு 5 நாளைக்கு மட்டும் நான் மருந்து தரேன், அதையும் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்கள் லைஃப் டைம் இது வரவே வராதுன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு 15 டேஸ்க்கு கொடுங்க, 5 நாள் வேண்டாம், 15 நாளைக்கே கொடுங்கன்னு சொன்னோன்னே சரி ஓகே, இது சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ 15 நாளைக்கு சாப்பிடணும் சொல்லி மருந்தை கொடுக்குறாரு. சொல்லும்போதே இந்த மருந்தை முடிக்கணும், அதாவது விஷம் பத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபாஸ்ட்டிங் என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. நான்வெஜ்லாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை முடிச்சுட்டு என்கிட்ட வா, திரும்ப இதுக்கு ஒரு மருந்து தரேன், அதோட வேகம் குறையணும், அதோட வீரியம் குறையணும்னா அந்த மருந்து நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சரியாகும், இல்லைனா உடம்புல வந்துட்டு எதிர்வினை ஏதாவது உண்டாக்கும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 15 நாள் நான் மாத்திரை சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் அவர் போய் நான் பார்க்கக்கூட இல்லை. நான் திரும்ப நான்வெஜ் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 15 டு 20 டேஸ் கழிச்சு நான் திரும்ப அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் கேட்டார், நான் சொன்னதை ஏன் ஃபாலோ பண்ணுறேன், கடைசியாக என்கிட்ட மருந்து வாங்கலன்னு சொன்னேன். சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டா வந்து டிசென்ட்ரி ஆகிற மாதிரி இதெல்லாம் ஏதாவது ஜீரணமாகிற மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் அவர் சொன்னது சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விட்டுரு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நான் அது நம்ம அந்த மருந்து சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதத்துக்கு மேலாச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நான் கிளியராக தான் இருக்கேன். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நம்ம அலோபதி அலோபதின்றது இப்போ இடையில வந்த ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி அலோபதியில் வந்து ஆப்ரேஷன் இருக்கு, இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு பிரெக்னன்சி வந்துட்டு தாய்மார்கள் குழந்தை பிற நேரத்தில் வந்துட்டு இறக்குற வீதம் குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி குழந்தைகள் இறப்பு வீதம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாமே உண்மையிலேயே வந்துட்டு நிஜமான விஷயம் தான். அலோபதியில் அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டியும் இருக்கு, இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு உயிர் காப்பாற்ற எல்லா விஷயமும் அலோபதியும் இருக்கு. இருந்தாலும் இதையும் தாண்டி நம்மளோட நம்ம பாரம்பரிய மருத்துவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஈவன் இப்போ சைனாவும் கூட அவனோட ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் தான், அந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ஸை சொல்கிறாங்களா, அந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு ஓரளவுக்கு கியூர் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஒருத்தர் இன்னைக்கு அவர் அவர் ஆணித்தரமாக தெளிக்காச்சலம் சொல்கிறது காரணம் என்ன, நிச்சயமாக இதுக்கு நான் மருந்து வச்சிருக்கேன், இந்த மருந்தை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க, எனக்கு ஒரு அதே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நிச்சயமாக அந்த கொரோனாவை இல்லாமல் நான் மாற்றிடுறேன், ஏற்கனவே என்னோட ஒரு பேஷண்ட்டும் அதை சாப்பிட்டு சரியாக இருக்குது, நான் நிச்சயமாக இதை கொடுக்குறேன், எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னா, அவர் வச்சிருக்காரு வச்சிருக்கல அது ரெண்டாவது விஷயம். நீங்கள் வந்துட்டு இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கு மெடிசின்ஸை வந்துட்டு கொண்டு வரணும், மார்க்கெட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ப்ராசஸை ஏன் சித்தாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன் சித்தாவில் ட்ரை பண்ணக்கூடாது, இவர் சொல்கிறது உண்மையிலேயே நிஜமாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி உலக நாடுகளில் ஒரு வரலாறு மாற்றி அமைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்காதா இந்த மெடிசனு. ஏற்கனவே நிலவேம்பு நம்ம டெங்கு வந்தப்போ நிறைய மருந்தே இல்லைன்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்போ டெங்கு அந்த நிலவேம்பு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அதனால இந்த டெங்குக்கான வந்துட்டு ஒரு ஒரு பெரிய மருந்து மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவர் சொல்கிறதுக்கு இப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. வெறும் ஒரு சித்த மருத்துவம் ஒரு சித்த டாக்டர் சொல்கிறான் அப்படின்றதுனால வந்துட்டு அதை வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட வேண்டாம், ஏன்னா வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் நம்ம இந்தியாவில் வந்துட்டு பல விஷயங்கள் பல டேலண்ட்ஸ் வந்து வெளியே தெரியாமே இருந்திருக்கு. இங்கே பெரிய ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம வாய்ப்புகள் கொடுத்தா மட்டும்தான் வரும். அதனால என்னோட வேண்டுகோள் இந்த இடத்துல தயவு செஞ்சு அந்த திரு தனியாச்சலமாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ராடுன்னு தெரிய வருது, அவரோட மெடிசின்ஸில் வந்துட்டு பெரிய ஒரு ரிசல்ட் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் கிடச்சி அதை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷன் நம்ம எவ்வளோ கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இன்றைக்கி உலகமே இதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்க முடியாமல் உலகமே இதுக்கு மெடிசன் இல்லாமல் பல உயிர்களை இழந்துட்டு இருக்கு. இத்தாலியெல்லாம் இன்றைக்கி 1000 பேர் செத்து போயிட்டாங்க, சைனாவோட ரேட்டிங் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இன்றைக்கி டெத் கவுண்ட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு இப்போ அமெரிக்காவில் மற்ற நாடுகளை விட இன்றைக்கி அதிகமாக அஃபெக்டட் பீப்புள் வந்துட்டு அமெரிக்காவில் தான் சொல்லப்படுது. இப்போ இந்தியாவில் வேகமாக பரவிட்டு வருது, நம்ம ஏற்கனவே நினச்சிட்ருக்கோம் நம்ம இன்னும் கண்ட்ரோலில் இருக்கோம்னு, அது நிச்சயமாக இல்லை. அதிகமாக டெஸ்ட் பண்ணப்படலை அப்படின்றதுனால நம்ம ஓரளவுக்கு நம்மளோட யாரெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணாங்களோ யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களோ அவங்களோட கவுண்ட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது வந்துட்டு அந்த சோஷியல் அஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இன்ஃபெக்ஷன் சோஷியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த சமூக தொற்று, இந்த சமூக தொற்று இன்னும் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்றது இன்னும் கொஞ்சம் நாளாக வெளியே தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சப்போஸ் அவர் அந்த மெடிசின்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வெற்றியான விஷயமோ எவ்வளோ பெரிய உயிர் காக்கிற விஷயமா இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது, அதுதான் என்னுடைய இப்போது என்னோடய வீடியோவோட இன்டென்ஷன் நோக்கம். சித்தா நிச்சயமாக இதுக்கு வந்துட்டு ஒரு ரெமெடி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், ஏன்னா சித்தா நம்ம எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாமே வந்துட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயந்தான். இதில் வந்துட்டு இப்போ பண்பாட்டுக்கு கலாச்சாரம் பண்பாட்டை வந்துட்டு எதிர்க்கணுன்றதுக்காக ஒருத்தங்க எதிர்க்கவும் கூடாது, அதே மாதிரி வெறுமனே வந்துட்டு கலாச்சாரம் பண்பாட்டை சொல்கிறான்றதுக்காக அதை பெருசாக ஆதரிக்கவும் கூடாது. ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணி பார்ப்போம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் தானே, நிச்சயமாக அதை முயற்சி பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.